ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அீரா ட்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட்டாக இருந்ததுனா தென் பிளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கட் ஒர்க் பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒரு பிளவுஸ் மெட்டீரியலில் செய்ய போகிறோம் நான் ஃப்ரேம் நம்பர் சிக்ஸ்டீனில் பிளவுஸ் மெட்டீரியல் ஒரு ராசில்க் மெட்டீரியல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இப்போது ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்துட்டு பெர்ஃபெக்டாக வரும் கரெக்டாக உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்துட்டு கைட் பண்ணும் உங்களோட நெக்லைனை ஸோ இந்த நெக்லைன் செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரை பண்ணி சூப்பராக அச்சீவ் பண்ணலாம் அந்த டிசைன் பட் வந்து அவுட் கம் சூப்பராக இருக்கும் இந்த டிசைனை வந்துட்டு நம்ம ஆரியில் போட்டோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த கட் ஒர்க்லாம் பட் நம்ம அதை ஈஸியாக நம்மளே செஞ்சுக்கலாம் வீட்லேயே ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஸ்டோன் செயின்க்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் தான் பால் செயின் ஒட்டிருக்கோம் அது வந்து நல்லா நோட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க தென் எகெயின் இப்போ ஒரு டூ சென்டிமீட்டர் ஆர் ஒன் இன்ச் உங்களுக்கு என்ன வந்து கேப் வேணுமோ அந்த மாதிரி இந்த டிசைனுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எகெயின் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன் ஸ்டோன் செயின் ஒட்டி முடிச்சுட்டு எகெயின் பால் செயின் ஒட்ட போகிறோம் நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி தான் இப்போ வெளி சைடு மட்டும் நம்ம ஓட்ட போகிறோம் இப்போ உங்களுக்கு நோட் பண்ணால் தெரியும் ஸோ இப்போ வந்து இன் இன்னர் சைடு வந்துட்டு பால் செயின் கிடையாது நான் இது ஓரளவுக்கு டிசைன் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இப்படி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போங்க ஸோ அகெய்ன் இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் அந்த மாதிரி ஏன்னா அந்த மார்க்கிங்கில் தான் நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ எகெயின் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டோன் செயின் ஓட்டுறேன் இப்போ வந்து உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும் ஸ்டோன் செயின் எல்லாம் கனெக்டடாக இருக்குது ஸோ இதுதான் ரீசன் இப்போ இந்த ஸ்டோன் செயின் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டு எகெயின் பால் செயின் ஓட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஃபுல்லாக ஒட்டிட்டு எகெயின் அடுத்த லைன் பால் செயின் ஓட்டுற மாதிரி இப்போ இதுக்கு டபுள் சைடும் நம்ம பால் செயின் ஒட்டிக்கலாம் ஸோ இது வந்து ஃபுல் நெக் லைனும் கண்டினியூ பண்ணி அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சைட்ஸ் இன்னரில் சைட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இன்னர் சைடு அந்த ஸ்கொயரில் ரெண்டு பக்கம்தான் நம்ம பால் செயின் ஒட்டிருக்கோம் இப்போ அனதர் டூ சைடும் நம்ம பால் செயின் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஸோ பால் செயின் வந்து கட் பண்ணி என்ன லென்த்துக்கு வேணுமோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஈஸியாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட க்ளூ வந்து ஏன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா மார்க் பண்ண பெ இருக்க கலர் வந்துட்டு அது ஒரு க்ரீன் கலர் பெண்ணு அதுதான் வந்துட்டு க்ளூவில் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு ஒரு டார்க்காக தெரியுது ஸோ இப்போ நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி போடலாம் அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டேன் எகெயின் இப்படி ஒரு பிளஸ் மார்க் போட்டோம்னா இந்த ஃப்ளார் பேட்டர்ன் ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஆங்கர் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன் ரெண்டு லைன் நெடில் நம்பர் ஃபைவ் போட்டு யூஷுவலாக பண்ணுற லேசி டேசி ஸ்டிச் இப்படி த்ரெட்டு மேலே கொண்டு இந்த மாதிரி வச்சுட்டு லூப்ல வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டு எகெயின் த்ரெட்டை மேல இருந்து கீழே கொண்டு போயிடலாம் மிடில் இருந்து த்ரெட்டை மேலே கொண்டு வரணும் நம்ம எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துல வந்துட்டு நம்ம லேசி டேசி ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து த்ரெட்டை மேலே லூப் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த லூப் வழியாக இப்படி எடுத்துக்கலாம் ஸோ எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா லேசி டேஸி ஸ்டிச் செயின் ஸ்டிச் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமன் ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எந்த பேட்டர்னாலும் நம்ம அந்த ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ நான் போகிற ஒவ்வொரு ஸ்டிச் ஒவ்வொரு டிசைனும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு கனெக்டடாக இருக்குது அதை சுற்றியும் பார்டர் மாதிரி நம்ம பால் செயின் கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் ரீசன் நான் வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு பால் செயின் வந்து ரெண்டு லைன் கொடுக்காம இருந்ததுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன் செயின் கனெக்டடாக இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கும் ஸோ க்ளூ அப்ளை பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அதுவே போதும் இஃப் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எதனா ஸ்டோன் சேனியும் பால் சேனியும் பட் அது வந்துட்டு அவ்வளோக்கு தேவையில்லை மொரவர் வாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஷின் வாஷ்லாம் பண்ணக்கூடாது இது அது இல்லாமல் வந்து அக்கேஷனல் வேர்க்கு தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ண போறோம் அதனால நீங்கள் நார்மலாக ஹேண்ட் வாஷ் வந்து ஊற வச்சு எடுத்து அப்படியே நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா இந்த க்ளூ எப்படியும் போகவே போகாது டெய்லி வேர் பிளவுசர்ஸ்க்கு வந்து நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டோன் செயின் பால் செயின் தேவையில்லை யூஸ் வந்து போட்டுட்டீங்கன்னா அது வந்து நீங்க எவ்வளவு துவைச்சாலும் அது எதுவுமே ஆகாது சோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்கு கோல்டு பீட் ஒன்று நடுவில் வைக்கிறேன் கோல்டு பீட் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் பேட்டர்லாம் நடுவில் வச்சீங்கன்னா அது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் லுக் ஸோ பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு ஸோ இந்த ஃப்ளாரை வந்து ஒரு ஒரு கேப் விட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நான் எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன்னு நம்மளோட ஸ்டோன் செயின் எல்லாம் கனெக்டடாக இருக்குது அதை சுற்றி பார்டர் மாதிரி நம்ம பால் செயின் கொடுத்துருக்கோம் இந்த பேட்டர்ன் எம்ப்ராய்டரி பேட்டர்னு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது இதில் நம்ம வந்துட்டு கட் ஒர்க் பண்ணலாம் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு எந்தெந்த இடத்துல நம்ம கட் ஒர்க் பண்றோமோ அந்த இடத்துல நான் க்ளூ பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன் சோ ஒரு ஸ்கொயர்ல வந்துட்டு நாம ஃப்ளார் பேட்டர்ன் போட்டிருக்கோம் அனதர் ஸ்கொயர் பிளாங்கா இருக்கு இல்லையா அந்த பிளாங்கா இருக்க ஸ்கொயர் இருக்கலாம் அந்த ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் ஃபுல் நெக்லைனுக்குமே நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ அந்த க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்கே நார்மலாக பிளேடு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஷார்ப்பான சிசர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் பிளேடு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ மெட்டீரியல் வந்துட்டு வெளியில் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி அட் த சேம் டைம் மெட்டீரியலுக்கு கீழே எந்த துணி இல்லை உங்க கை ஏதாவது வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க இந்த ஒர்க்கு க்ளூ எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா த்ரெட்டு அந்த மெட்டீரியல்ல இருக்க த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு க்ளூ அதே சமயம் நம்ம ஸ்டோன் செயின் பால் செயினையும் நல்லா செக்யூர்டாக வச்சுக்கோம் அட் த சேம் டைம் இதை பேர்ன் பண்ணியும் எடுப்பாங்க பர்ன் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப் கிடையாது எல்லாத்துக்கும் அது வந்து செட் ஆகாது சிலருக்கு அந்த புகையும் ஒத்துக்காது பட் இந்த ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நாம ட்ரிம் பண்ணும்போது நம்ம ஃபேப்ரிக் வந்துட்டு நூல் விட்டு வராது சேம் டைம் ஸ்டோன் செயின் பால் செயின் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஸோ ஸ்லீவுக்கும் இதேவே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க கீழே ஒரு லைன் கொடுத்தா போதும் ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க ஃபுல்லா பினிஷ் பண்ணியாச்சு செம்ம பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு சோ இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இது செய்யறதுக்கு பெருசா டேலண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல நீங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் சூப்பரா அச்சீவ் பண்ணலாம் அட் த சேம் டைம் பினிஷிங்கும் வந்துட்டு பர்ஃபெக்டா வந்திருக்கு இப்போ நான் கிரீன் கலர் மெட்டீரியல் பாருங்க கீழே கொடுத்துருக்கேன் சோ நல்ல ஹைலைட்டடா தெரியுது நம்ம கட் ஒர்க்கு இதை ஒரு அப்படியே கட் பண்ணி எடுத்து வேற ஒரு பிளவுஸ்க்கும் கூட நீங்க ஃபிட் பண்ணி தைச்சிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு ப்ளூ கலர் ஒரு க்ரீன் ஆர் ப்ளூ மாதிரி வச்சிருக்கேன் இதுவும் நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்க லைனிங் கீழே கொடுத்துட்டு நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நெக் லைனுக்கு மட்டும் அதை கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ இது எல்லோ இன்னுமே நல்லா எடுப்பா தெரியுது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக வேணும்னா எதர் நீங்க நெட் கிளாத் கொடுக்கலாம் அப்படி இல்லனா வந்து பிளைனா அப்படியே ஓப்பனாகவே வச்சு நீங்க நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன்ஸ் நீங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிருந்தீங்கனா எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் செய்யலாம் நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் இன்ட்ரஸ்ட் அண்ட் டைம் இருந்தால் நீங்களும் உங்க பிளவுஸை சூப்பராக மாத்தலாம் ரொம்ப கம்மி காஸ்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட ஐ ஐடியாஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஃப்யூச்சர்லேயும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் டேக் இயர் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்